ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் ரம்சானா ஃப்ரம் தமிழ் சாம்ரா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன, ஒரு ஒன் டேக்குள்ள ரெசிபி. ஒன் டேக்குன்னு சொல்லிக்கிட்ட வந்து ஒரு டின்னருக்கோ இல்லை லஞ்சுக்கோ மாதிரி, அந்த மாதிரி ரெசிபி. நாங்கள் ரெண்டு பேரும் பிள்ளைகளும் மட்டும் இல்லையா இருக்கிறோம், ஸோ அந்த மாதிரியான டைமுக்கு செய்கிறது. இந்த ரெசிபிஸ் வந்து பொதுவாக எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னால், பொதுவாக இந்த ஹெச்பி குறைவாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான டைமில் வந்து இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து சரியான மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி தான், அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்தாலும் இது மிச்சமே பெனிஃபிஷியலான ஒரு காம்பினேஷன். ஸோ இதுக்கு நான் எடுத்துருக்கக்கூடிய கறி வந்து ஈரல் கறி, லிவர் கறி, அதே மாதிரி அதோடய சேர்த்து பீட்ரூட், இந்த ரெண்டையும் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை சொல்லிடுறேன். மிளகு, அதோடைய சேர்த்து சீரகம், மஞ்சள் தூள், உப்பு, வாசனைக்கு போடக்கூடிய மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம், ரம்பை, கரப்பிஞ்சா, இதெல்லாமே போட வேணும். கருவேப்பிலை, ரம்பை, பச்சை கொச்சிக்காய். இங்கே நான் வந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய க்ரீன் சில்லிஸ் என்ன சொன்னால் ஃப்ரீசரில் இருக்கிறது தான், ஸோ அதை தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதோடைய சேர்த்து 500 grams ஆஃப் லிவர். ஸோ இந்த லிவர் ஃப்ரைக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி இந்த ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறீங்க இல்லையா, இதெல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணிட வேணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வேறு எதாவது வச்சுடுங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்ட கட்டாயமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் நீங்கள் போட்டுருங்க. நான் இதில் எட் பண்ணிடலை, ஆனால் அதுக்கு கட்டாயமாக நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக போட்டிங்கன்னு சொன்னால் அது டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும். ரெசிபியை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட்டாக ஸ்டவ்வில் ஒரு பேனை வச்சுட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு பிறகு அதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிட வேணும். ஸோ இந்த ஆயிலை நீங்கள் ஆட் பண்ணினதுக்கு பிறகு அதில் கடுகு ஆட் பண்ணுங்கள். கடுகு ஆட் பண்ணுறதோடு சேர்த்து கொஞ்சமாக காஞ்ச குச்சிக்காய், ட்ரைட் சில்லிஸ் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு ரெண்டு மூணு மாதிரி பிஞ்ச் பண்ணி போட்டுட்டிங்கன்னு சொன்னால் சரி, அதை பிச்சு போட்டுருங்க. ஸோ அதுவும் பொரிஞ்சு வந்துடும் இல்லையா. பொரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கருவேப்பிலை, ரம்பை, அதோடைய சேர்த்து நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஆனியன், ஸோ இதெல்லாம் சொப் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, இதெல்லாமே மாதிரி இதுக்கு பிறகு ஒன் பை ஒன் போட வேணும். ஸோ இதெல்லாத்துலேயுமே இருந்து நல்ல ஒரு அரோமா வந்து வரும். அந்த வாசத்துக்காக வேண்டியது இதெல்லாமே போடுறது. நாங்கள் இந்த ஆனியன் மட்டும்தான் கொஞ்சம் கேரமலைஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் இல்லையா, அதுக்காக வேண்டியதுன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் நேரம் அது வரப்பட வேணும். கிட்டத்தட்ட ஒரு ட்ரான்ஸ்லூசன் ஸ்டேஜை தாண்டிட்டு கொஞ்சமாக எஜஸ் எல்லாமே ப்ரௌன் ஆகிருக்கு, அந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் அதில் கொஞ்சமாக க்ரீன் சில்லிஸையும் ஆட் பண்ணிடுங்க. இதில் வந்து நான் சில்லிஸ் எதுவுமே சில்லி ரெட் சில்லி ஆட் பண்ணிடலாம், இதில் நான் க்ரீன் சில்லிஸ் மட்டுமே கொடுத்தேன். அந்தளவுக்கு ஸ்பைசி லெவல் வந்து கூடுதலாக இருக்குது இந்த சில்லிஸில், ஸோ அதனால் ஐம் கோயிங் டு பி ஆடிங் திஸ். இதை தவிர சில்லி எதுவுமே நான் ஆட் பண்ண போகிறது இல்லை. ஸோ இது அப்படியே குக் ஆகிட்டு இருக்கக்கிட்ட நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய லிவர் இருக்கும் இல்லையா, இந்த லிவரை மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை அப்படியே எடுத்துகிட்டு இதில் போட்டுற வேணும். ஸோ இதில் போட்டு கொஞ்சம் நேரம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஓப்பன் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, ஓப்பனாகவே வச்சுருங்க. அதில் இருக்கக்கூடிய வாசம் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அது அப்படியே டிசப்பியர் ஆகிரும். கொஞ்சம் நேரம் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு 2 to 3 minutes இருந்தால் கூட போதும். ஓப்பன் பண்ணியே குக் பண்ண வச்சிங்கன்னு சொன்னால் நார்மலாக ஒரு 5 minutes வச்சாலும் பிழை இல்லை. ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கண்டினியூவாக இதை மூடிட்டு மொத்தமாக அந்த 5 minutesோடு சேர்த்து 18 to 20 minutes இதுக்கு மேலே இந்த லிவர் ஃப்ரையை வந்து செய்கிறதுக்கு நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் ஹார்ட் ஆகிரும் சாப்பிடக்கிட்ட. ஸோ சாஃப்டாக இருக்க வேணும்னு சொன்னால் 18 to 20 minutes தான் மேக்ஸிமம் டைமே. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இன்பிட்வீன் நீங்கள் இதில் கார்லிக் க்ளவ்ஸ் இருக்கும் இல்லையா, அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃப்ளேவரும் நல்லா இருக்கும், அதை இடைக்கிட நாங்கள் சாப்பிடக்கிட்ட கடிப்படுறதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஸ்ரீலங்கன் இந்த லிவர் கறியை செஞ்சுருக்கிறேன். ஐ பிலீவ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதோடைய சேர்த்து நான் செய்ய போகிற அடுத்த ஃபுட் ஐட்டம் என்னென்னு சொன்னால் எங்களோட விருப்பமான பீட்ரூட் கறி. பொதுவாக வந்து இந்த பீட்ரூட் இதெல்லாம் வந்து ரெட் ஃபுட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. பீட்ரூட் அதோடைய சேர்த்து இந்த லிவர், டேட்ஸ், இதெல்லாமே சாப்பிடக்கிட்ட வந்து எங்களோட ஹெச்பி லெவல் கூடுறதா சொல்லுவாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி கறி எல்லாமே ஆட் பண்ணுறது. பொதுவாக நாங்கள் சில டைமில் வந்து தலை சுத்தெல்லாம் வந்துட்டு இருக்கோம் இல்லையா அவுட்லேக்கிட்ட, ஸோ அந்த மாதிரியான டைமில் வந்து இந்த சாப்பாடெல்லாம் எடுக்கிறது நல்லம்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் இந்த ஃபுட்டில் வந்து மேக்ஸிமம் இதெல்லாம் சேர்த்துக்குள்ளே ட்ரை பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது மிச்ச நாளாகவே. பொதுவாக அந்த பேபி டெலிவர் பண்ணினதுக்கு பிறகு வந்து லேடிஸ்க்கு இந்த பிரச்சனைகள் வர்றது சகஜம், எப்போவுமே மாதிரி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அடுத்ததான் நான் இந்த ரைஸுக்கு தாலி பூண்டு ரெடி பண்ணுறேன். பொதுவாக ரைஸை குக் பண்ணிக்கிட்டு சும்மா ப்ளெயினாக தான் குக் பண்ணுறது. சில நேரங்களில் வந்து கொஞ்சமாக ஆயிலையோ இல்லாட்டி பட்டர், கீ, இந்த ரெண்டில் மூணில் ஏதாவது ஒரு விஷயத்த போட்டு அதுக்கு தேவையான மாதிரி நாங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லைன்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக ஜிஞ்சர் மட்டுமோ கார்லிக் மட்டுமோ போட்டுட்டு அதோடய சின்ன ஆனியன் ஒன்றையும் மிடித்து போட்டுட்டோம்னு சொன்னால் தாலிப்பு வாசமாக இருக்கும். ஸோ அதனுடைய அப்படியே நாங்கள் ரைஸில் போட்டு குக் பண்ணக்கிட்ட வந்து ஃப்ளேவரான ஏதாவது ஒரு ஃப்ளேவர் ஆட் ஆகின ரைஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரைஸை செஞ்செடுத்தேன். பெரிய காம்ப்ளிகேஷன் எதுவுமே இல்லை. எந்த பொருள் இருக்குதோ அதை போட்டுட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி போட்டுடுறது. அடுத்ததாக செஞ்சுருக்கக்கூடியது என்னென்னு சொன்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த பீட்ரூட் கறி. பீட்ரூட் கறியும் அதே மாதிரி தான். பிள்ளைகளும் கூட பொதுவாக அந்த ரெட்டாக இருக்கக்கிட்ட சரியான மாதிரி விருப்பப்படுவாங்க. நாங்களும் சின்ன பிள்ளைகள் அப்படி தானே, பீட்ரூட்டை மட்டும் எடுத்துட்டு எங்கள்கிட்ட சைடுக்கு எடுத்து வச்சிருவோம், அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது, அந்த இடம் மட்டும் ரெட்டாக இருக்கக்கிட்ட ரெட் ரைஸ் சாப்பிட்றேன் அந்த மாதிரி.
ஸோ இந்த பீட்ரூட் செய்யக்கிட்ட அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்துலேயே நீங்கள் கொஞ்சமாக இந்த கடுகை தாளிக்கிறதுக்கு மாதிரி கடுகை புரிய விட்டுட்டு கடுகை புரிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மற்றது போட வேணும். ஸோ நாங்கள் பச்சையாக கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, கார்லிக், அதோடய ஏசியத் ஆனியன் இருக்கும், க்ரீன் சில்லிஸ் இருக்கும், இதெல்லாமே அதில் போட்டுட்டு அதை கொஞ்சமாக வதங்க விடுங்க. அதே மாதிரி தான் ஆல்ரெடி நாங்கள் மற்ற கறிக்கு செஞ்ச அதே ப்ராசஸ் தான், கொஞ்சம் வதங்கிட்டு வரும் இல்லையா. வதங்கிட்டு வந்ததுக்கு பிறகு அதில் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டொமேட்டோஸ் அண்ட் தென் பீட்ரூட். ஸோ இந்த பீட்ரூட்டையும் டொமேட்டோஸையும் போட வேணும். பீட்ரூட்டை கொஞ்சம் சின்னதாகவே வெட்டிக்கும், அப்போ தான் அது கொஞ்சம் அவசரமாக குக் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் டைம் எடுத்து தான் அது குக் ஆகும். ஸோ இதுக்கு நான் பெருசாக வெட்டி எடுத்திருக்கிற ரீசன் என்னென்னு சொன்னால், எனக்கு இந்த பிள்ளைகள் வந்து கொஞ்சம் கடிச்சு திங்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க இதில் கலர் இருக்கிறதுனால. ஸோ ஐ தாட் ஆஃப் கட்டிங் இட் லிட்டில் பிகர், கொஞ்சம் பெருசாகவே இதை கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். பட் டைம் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், பட் பீசஸ் வந்து கரையாமல் வரும் இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் விரும்பி சாப்பிட்றாங்க, அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் கொஞ்சம் பெருசாகவே இதை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இதையும் அப்படியே நீங்கள் வதங்க விட வேணும். கொஞ்சமாக நான் தண்ணியும் ஆட் பண்ணி போடுறேன். அதே மாதிரி இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த ரெட் சில்லி மட்டும்தான், வேறு எந்த ஸ்பைசஸுமே நான் போடலை, கொஞ்சமாக ரெட் சில்லி போட்டிருக்கிறேன் அவ்வளவுதான். அதோடைய சால்ட் அண்ட் ரெட் சில்லி, அதர் தன் தட் நத்திங். ஸோ இதை மட்டுமே போட்டுட்டு கொஞ்சமாக பரட்டி விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அது ஃப்ரை ஆகிட்டு வரும் இல்லையா. லைட்டாக ஃப்ரை ஆகிற நேரத்துலேயே கொஞ்சமாக நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். ஸோ வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு அது சப்மர்ஜ் ஆகிற அளவுக்கு, அந்த நாங்கள் போட்டிருக்கக்கூடிய காய்கறிகள் இருக்கும்ல அது மூடுற அளவுக்கு நீங்கள் தண்ணியை விட்டால் போதுமானது. அதை அப்படியே போட்டுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடினதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அது குக் ஆகிரும். நீங்கள் அதை கட் பண்ணி பார்க்கிட்டு உங்களுக்கு தெரியும், ஸ்பூனை வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பெச்சுலாக இருக்கும் இல்லையா, அந்த வுடன் ஸ்பெச்சுலாக வச்சுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் அது கட் ஆகி வருதுதானே. கொஞ்சம் ஓரளவுக்கு சரி ஈஸியாக கட் ஆகி வருதுன்னா எனக்கு அந்த ஸ்டேஜ் போதுமானது. நல்லா குக் ஆக வேணும்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே கட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் பாருங்கள். ஸோ தட் வில் பி த குட் ஸ்டேஜ். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு அது குக் ஆனதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால், அதுக்கு தேவையான அளவுக்கு பாலை விட வேணும். ஸோ இந்த தேங்காய் பால் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணுறது மேகியில் இருக்கக்கூடிய இந்த பவுடர்ட் கோகோனட் மில்க் தான். ஸோ அதில் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 200-250 ml மாதிரி வாட்டரில் நான் அதை மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே நான் ஆட் பண்ணிடுவேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே கண்டினியூவாக நீங்கள் விஸ்க் பண்ணிக்கொண்டே தான் இருக்க வேணும். இல்லைன்னு சொன்னால் அது திறன்றும்னு சொல்கிறதுனால கண்டினியூவாக அதை நீங்கள் விஸ்க் பண்ணிக்கொண்டே இருங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இன்பிட்வீன் நான் இந்த வீடியோவை காட்டுறேன், கிளிப் ஆட் பண்ணியிருக்கிறேன் என்னென்னா, ஆல்ரெடி எனக்கிட்ட இந்த கோட்டு போல இந்த ஹோம் கார்டனில் வச்சுருந்திருக்காங்க எல்லாமே வல்லாரை கீரை. இந்த கீரை வந்து சீசன் முடியக்கிட்ட வந்து எல்லா மாதிரும் தைக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த டைம்க்கு எனக்கு மறுபடியும் தேவைப்படும்னு சொல்கிறதுனால நான் அதை என்ன செஞ்சிருக்கேன், சின்ன ஒரு பொட்டன் மண் பொட்டன் இருக்குது, அதில் சின்னோரு பீஸ் தான் நான் அது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சுருந்தது. ஸோ அதுலேருந்து நிறைய லீவ்ஸ் இப்போ வந்துருச்சு. ஸோ எனக்கு அடுத்த சீசனுக்கு வந்து இதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கொள்ளையிலும் நிறைய முறை வந்து நான் அதிலிருந்து எடுத்தும் இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 times மாதிரி நான் அதில் யூஸ் எடுத்திருக்கிறேன், எங்களோட பர்சனல் தேவைக்காக, வீட்டுக்கு மட்டும்னு சொல்லக்கிட்ட. ஸோ அந்த மாதிரி இப்படி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கொள்ளையிலும் உங்களுக்கு அடுத்த சீசனுக்காக சில மரக்கறி வகைகள், உங்களுக்கு கிடைக்காத மரக்கறி வகைகள் வேரோடு இருந்துச்சுன்னு சொன்னால், அப்படியே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஃபிஷ் டேங்க்கெல்லாம் வீட்டில் வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் ஃபிஷ் டேங்க்குள்ளே அதை நீங்கள் போட்டு வச்சா கூட அது நல்லாவே வரும். ஸோ இன்பிட்வீன் ஒரு மெசேஜையும் சொல்லிட்டேன். ஸோ அடுத்ததாக இந்த மாதிரி தான், இதை நீங்கள் கண்டினியூவாக இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்க வேணும். ஸோ திரளாமல் இருக்கிறதுக்காக வேண்டி பால். ஸோ மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கு பிறகு நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டிங்கன்னு சொன்னால் ரெடி. ஸோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் நான் செஞ்சுருக்கிறேன். மற்ற டைமுக்கு வந்து சொன்னால் சில நேரத்தில் கீரை வகை ஏதாவது ஒன்று ஆட் ஆகும், பட் இன்றைக்குன்னு சொன்னால் அது எதுவுமே ஆட் பண்ணல, ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டு காரியம். ஸோ இவ்வளவு தான் என்னோட ரெசிபி. அண்ட் அடுத்த வீடியோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நான் இந்த கிச்சன் மேக்கோவர் ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ அதில் வீடியோவாக தான் இருக்கும். எனக்கு இந்த ஸ்பைஸ் ரெக் செய்ய வேணும், அதோடைய ஸ்பைஸ் போடுறதுக்காக வேண்டி கொஞ்சம் யூனிக்கான பாட்டில்ஸ் எல்லாம் எடுக்க வேணும்னு சொல்லியிருந்துச்சு. ஸோ அதெல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். அல் பி அப்லோடிங் த வீடியோ சூன். கட்டாயமாக நீங்கள் கண்டினியூவாக இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கீப் ஷேரிங் திஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் டூ ஹெல்ப் மீ லைக் கெட் மோர் லைக்ஸ். லைக்ஸ் வந்தால் மட்டும்தான் என் சேனல் வந்து க்ரோ ஆகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி டே இன் மை லைஃப் வ்ளாக்ஸ் நிறைய கண்டினியூவாக வரும். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ.